Hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அளவு சுடிதாரை வச்சு எப்படி வந்து ஃபேப்ரிக்கை மடித்து போட்டு அதில் வச்சு கட் பண்ணுறத நான் காட்ட போகிறேன். இது வந்து கட்டிங் வீடியோ, அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளான நீ அழகான வீடியோ வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கம்மீஸ் கட்டிங்லேருந்து அதை ஸ்லீவ்ஸ் மேக்கிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு அளவு சுடிதார். ஸோ இந்த அளவு டாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை நீட்டாக எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக இதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணும்போது எங்கே சுருக்கம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, ஸோ ஃபேப்ரிக் வந்து ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து நான் போட்டிருக்கேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 4 துணி வந்து ஃபோல்டிங்கில் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே உங்களோட கமீஸ் ஃபேப்ரிக், உங்களோட சல்வார் ஃபேப்ரிக், உங்களோட சுடிதார் ஃபேப்ரிக் கரெக்டாக ஃபோல்டட் டு ஃபோல்டட் மடிப்பு பகுதியோ மடிப்பு பகுதியோ ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி வச்சிடறோம். ஓகே, ஸோ எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் ஆம் ஹோல் அடியிலையும் இதே மாதிரி நான் லே பண்ணிடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி லே பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து இதை லே பண்ணி முடித்த பிறகு இதை எப்படி மார்க் பண்ணணும் காட்டுறேன். மேலே ஷோல்டரில், அந்த ஷோல்டர் பகுதியில் ஒரு சின்ன மார்க்கிங், அதே மாதிரி உங்கள் ஆம் ஹோல் அடியில் ஒரு மார்க்கிங். கரெக்டாக அந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ்ஸை எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். ஸோ ஷோல்டர்லேயும் ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த உங்களோட கமீஸ் துணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிடறேன். ஸோ இதே மாதிரி நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாக்டாக நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கும் அழகாக இதே மாதிரி நீட்டாக ஒரு சுடிதார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மேலேருந்து அந்த சுடிதார் எப்படி லைன் வந்து ஸ்லெட்டு கொடுத்துருக்காங்களோ மேலேருந்து கீழே வரைக்கும் வெளியே அதே வளைவில் எப்படி வளைவு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோல்டரில் கீழே இருக்கு இல்லையா, இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைனு, அதே மாதிரி இந்த ஷோல்டரில் 1/2 இன்ச்சில் ஒரு லைனு, இந்த லைன் 2 லைனும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த 1/2 இன்ச் லைன் எதுக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் தையலுக்கான சீம் அலவன்ஸ். நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச் நம்ம விட்டு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்லைனுக்கும் 1/2 இன்ச் நம்ம இப்போ விடுவோம். இந்த இடத்துல நம்மளோட ஆம் ஹோல் கர்வை நான் வரைஞ்சி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நெக்லைனுக்கும் 1/2 இன்ச் வரைஞ்சாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி பேக் நெக்லைன் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிடுங்க. மேலே மார்க் பண்ணிவிட்டு 2 1/2 இன்ச் லைனையும் சேர்த்து இப்போது பின்பக்க நெக்கோட கர்வ் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பேசிக்கான மார்க் ஃபார் த கமீஸ் மேக்கிங். சுடிதாருக்கு இதுதான் பேசிக்கான மார்க்கிங். ஸோ இது வெளிப்பக்கம் 1 இன்ச் கொடுக்குறோம். ஸோ ஆம் ஹோலும் நெக்லைனாக 1/2 இன்ச் கொடுத்தீங்கன்னா அந்த சுடிதாரோட வெளி பக்கத்தில் 1 இன்ச் கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும் இந்த கமீஸை நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இதை ஸ்லீவோடு சேர்த்து கட் பண்ணி நெக்லைனோட முடிச்சிடலாம். ஸோ மார்க்கிங் வேலை வந்து ரொம்ப கம்மி இதுக்கு. இதே மெத்தடில் கரெக்டாக பொறுமையாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ அடுத்து வந்து ஆம் ஹோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த வளைவை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த 1 இன்ச் மார்க்கிங் கொடுத்துருக்கீங்களா வெள்ளிய தையலுக்காக, அந்த தையல் லைன்லேயே திரும்பி இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ மேலேருந்து அந்த ஸ்லிட் பகுதிக்கும் அதே 1 இன்ச் கொடுத்து கீழே வரைக்கும் நான் அதை கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ இந்த கமீஸ் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா ஈஸியாக புரியுது, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், வித்தின் ஃபியூ மினிட்ஸ் தான் நம்மளோட கமீஸோட கட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நான் பேக் நெக்லைன் கட் பண்ணுறேன்.
பேக் நெக்கில் நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பீஸை மட்டும் எடுத்துகிட்டு கீழே வந்து உங்களோட ஃப்ரண்ட் நெக்லைன் கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெண்டையும் ஒன்றா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்ட பிறகு இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்லைன். ஃப்ரண்ட் நெக்லைனோட டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் கொடுத்துருக்கேன். பேக் நெக்லைன் டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இன்ச் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து என்னோடய ஃப்ரண்ட் நெக்லைன் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கமீஸோட பார்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸை கட் பண்ணலாம். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் ஃபேப்ரிக்கை இன்னொரு மடிப்பில் போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 துணி ஒன்றா இருக்குது. துணியை வந்து ஒரு மடிப்பு மடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஸ்லீவ்ஸையும் நல்லா நீட்டாக ஃப்ளாட்டாக அயர்ன் பண்ணி அந்த மடிப்புக்கு மடிப்பு ஈக்குவலாக இந்த மாதிரி லே பண்ணுறீங்க. ஸோ ஈவனாக இந்த மாதிரி மடித்து கொடுங்க. எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் மேலே துணியோட மடிப்பு பகுதியும் உங்கள் ஸ்லீவ்ஸோட மடிப்பு பகுதியும் ஒன்றா இருக்க மாதிரி மேலே இருக்கணும். கரெக்டாக இப்போ தையல் எங்கே வந்திருக்கோ அந்த ஸ்லீவோட துணி தையல் எங்கே வந்திருக்கோ மேலே ஒரு மார்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் துணி எடுத்துருங்க, மேலேருந்து இதை வளைவாக கொடுத்துருங்க. எவ்வளோ ஈஸியாக மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அங்கே மார்க் பண்ணுறது. வெளியே வந்து 1 இன்ச் கொடுத்து அதே மாதிரி தையலுக்கான மார்க்கிங்கை கொடுத்தாச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரல்லா கட் மாதிரி ஒரு ஸ்லீவு, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது அடுத்த வீடியோவில் இதை எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான ஒரு வீடியோ வெயிட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை.